வணக்கம் அன்பான மாணவ கண்மணிகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பாடம் வந்து பார்த்திங்கன்னாக்கா 11ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய முதல் பாடமான உயிரி உலகம் அப்படின்ற பாடத்தை பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ உயிரி உலகம் அப்படின்னா என்னென்னா, இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிரிகள் எப்படிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறது தான் இந்த உயிரி உலகம். ஸோ அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய உயிருள்ள பொருட்கள், உயிரற்ற பொருட்கள் எல்லாமே சேர்ந்தது தான் இந்த பூமி. ஸோ அப்போ பூமியில் இருக்கக்கூடிய மண், இல்லை மலை, இல்லை பனியாறுகள், இல்லை சமவெளிகள், இல்லைன்னு சொன்னாக்கா ஒரு கடல், இல்லை ஏரி, இது எல்லாம் வந்து உயிரற்ற பொருட்கள். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய தாவரங்கள், விலங்கினங்கள், பூச்சிகள், பறவைகள், இது எல்லாமே வந்து உயிருள்ள பொருட்கள். இது எல்லாத்தையும் வந்து நாம் ஒரு சேர பார்க்கறது தான் இந்த பூமியிலுக்கு மொத்தமாக இருக்கும். ஸோ அப்போ இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் பற்றி தான் நாம் வந்து இந்த உயிரியல் உலகத்தில் தெரிஞ்சுக்க போகிறோம், சரிங்களா? ஸோ அப்போ இந்த பூமி எப்போ தோன்றுச்சு அப்படின்னு சொன்னாக்கா, பூமி வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் தோன்றி 4.6 பில்லியன் ஆண்டுகள் ஆகிறது. மில்லியன் இல்லை, பில்லியன். பூமி தோன்றி 4.6 பில்லியன் ஆண்டுகள் முடிஞ்சிருக்கு, சரிங்களா? ஸோ இந்த பூமியில் பார்த்திங்கன்னு சொன்னால் சமவெளிகள், மலைகள், பனி ஆறுகள், இந்த மாதிரி உயிரற்ற பொருட்களும், அதே மாதிரி உயிருள்ள விலங்குகள், தாவரங்கள், இது எல்லாம் வந்து ஒன்றா சேர்ந்து ஒரு சிக்கலான அமைப்பாக தான் இருக்கும். ஸோ இது எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் என்னென்னா உயிர்கோளம் அப்படின்னு சொல்லுவோம், பயோஸ்பியர். இந்த பயோஸ்பியர் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமான வார்த்தை, அடிக்கடி கேட்பாங்க. என்னென்னா உயிரினங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த சிக்கலான அமைப்பில் இருக்கக்கூடியது தான் இந்த பயோஸ்பியர், சரிங்களா? ஸோ இந்த உயிர்கோளத்தில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்கள், இப்போ நம்ம சொன்னோம் பார்த்திங்களா, எல்லாமே தாவரங்கள், விலங்குகள், பூச்சிகள், பறவைகள், மனிதன், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக இருக்குமா அப்படின்னு சொன்னாக்கா, ஒவ்வொருத்துக்கும் ஒரு ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும். ஸோ அப்போ பிந்தையான நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே வந்து ஒரு ஒரு டிஃப்ரென்ஸ். மனுஷன் பார்த்திங்கன்னா அவனுடைய ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும், ஒரு தாவரம் பார்த்திங்கன்னா அதோடய ஆக்டிவிட்டி வேறு இருக்கும், ஒரு விலங்கு பார்த்திங்கன்னா அதோடய ஆக்டிவிட்டி வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ ஒவ்வொன்றும் பார்க்குறதுக்கு விந்தையாக இருக்குது இல்லையா? ஸோ அந்த விந்தையான நிகழ்வுகள், புதிர்கள் அப்படின்னு சொல்லுவோம். புதிர்னா என்னென்னா அதை நம்ம கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த உயிரி உலகத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு வந்து சிம்பிளாக இப்போது நாம் வந்து நம்ம வீட்டு வாரம் நடந்து போய்கிட்டே இருக்கோம், போயிட்டு இருக்கும்போது சூரிய ஒளியில் பார்ப்போம், அந்த சூரிய ஒளி இருக்கும் இல்லையா, சூரிய ஒளியில் அந்த சூரியகாந்தி செடி பார்த்திங்கன்னா, சூரியகாந்தி செடி சூரிய ஒளி எந்த பக்கம் போகுதோ அதுக்கேற்ற மாதிரி அந்த சூரியகாந்தி செடியோடைய மூமெண்ட் இருக்கும். காலையில் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி செடி கிழக்க சாஞ்சிருக்கும். அதே வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கில் திரும்பி பார்த்தீங்கன்னாக்கா சூரிய ஒளி மேற்கில் போகும்போது அந்த சூரியகாந்தி பூனுடைய திசையும் மேற்கு நோக்கி போயிருக்கும். ஸோ அப்போ இது ஒரு விந்தையான நிகழ்வு இல்லையா? அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னாக்கா தாமரை மேலே தண்ணி பட்ட உடனே தண்ணி ஒட்டாமல் அந்த தண்ணி நீர்த்துளி வந்து உருண்டு ஓடும் பார்த்திங்களா, அதுவும் ஒரு விந்தையான நிகழ்வு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு ஓரமாக நடந்து போகும்போது ஒரு தொட்டாச்சினிங்க செடியை தொடுவோம், தொட்டாச்சினி தொட்ட உடனே என்ன ஆகும், அது வந்து சுருங்க ஆரம்பிக்கும். ஸோ அதுவும் ஒரு விந்தையான நிகழ்வு. ஸோ அப்போ இது எல்லாமே எப்படி நடக்குது, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள், இது அவசியமானது டிஎன்ஏ அப்படிங்கிறது, டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம். ஸோ இந்த டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் அமிலம் தான் இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்துது. ஸோ அப்போ அந்த கட்டுப்படுத்தக்கூடிய டிஎன்ஏவை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அந்த டிஎன்ஏ அப்படிங்கிறது வந்து நமக்கு முக்கியமான ஒன்று. ஸோ இதெல்லாம் வந்து உயிரியல் கூறுகள் இருந்தாலும் அதே மாதிரி உயிரற்ற மூலக்கூறுகளும் சிலது இருக்கும். என்ன உயிரற்ற மூலக்கூறுகள் நம்ம சுற்றின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா, புயல் இருக்கக்கூடிய மலைகள், சமவெளிகள், பனியாறுகள், அதே மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும், அதிலிருந்து உருவாகக்கூடிய கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், இது எல்லாம் உயிரற்ற பொருட்கள் தானே நம்ம சொன்ன, இது எல்லாமே உயிரற்ற பொருட்கள். ஸோ அப்போ உயிரற்ற பொருட்களும் உயிருள்ள பொருட்களும் ஒன்றோடு ஒன்று நெருங்கி பின்னி பிணைந்து ஒரு உயிர்கோளமாக இந்த பூமியை தனி சிறப்பாக செயல்பட வைக்குது, ஆமாம் தானே? ஸோ அப்போ இந்த பூமி வந்து உயிருள்ள பொருட்களும் உயிரற்ற பொருட்களும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று இணைந்தது தான், சரிங்களா? ஸோ இதை ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக தான் மோரா அப்படிங்கிற ஒரு சயின்டிஸ்ட்டும் அவருடைய சக ஆய்வாளர்களும் 2011 சில ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறாங்க. இந்த ஆராய்ச்சிகள் முடிவில் அவங்க வந்து பூமியில் கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் சிற்றினங்கள் வாழ்ந்து வருவதாக கணக்கெடுத்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, இதுக்கு முன்னாடி பல சயின்டிஸ்ட் அதை ரிசர்ச் பண்ணியிருந்தாலும் இந்த மோரா அப்படிங்கிற சயின்டிஸ்ட்டும் அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் சக ஆய்வாளர்களும் 2011 ஆய்வுகள் வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமானது, புவியில் கிட்டத்தட்ட 8.7 மில்லியன் சிற்றினங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சிற்றினங்கள் பார்த்தி சொன்னால் ஒன்லி தாவரங்களோ இல்லை ஒரு விலங்குகள் மட்டுமோ அப்படி இல்லாமல் எல்லாத்தையுமே உலகத்தில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள், தாவரங்கள், விலங்குகள், மனிதர்கள், இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்தது தான் இந்த உலகம். ஸோ எல்லாத்துடைய ஸ்ட்ரக்சரையும் இதை கொடுத்துருப்பாங்க, அந்த பண்புகளையும் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உயிரினங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க சொன்னால் உயிரினங்களுடைய பொதுவான பண்புகள் என்னன்றது நமக்கு தெரியணும். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம், உயிரினங்களின் பொது பண்புகள். ஸோ உயிரினங்களுக்கு என்னென்ன பண்புகள் இருக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, நமக்கு சாதாரணமாக தெரிஞ்ச விஷயம்தான், ஃபஸ்ட்டு வளர்ச்சி,
ரெண்டாவது ஊட்டமுறை, அடுத்தது நகர்வு, வளர்ச்சிதை மாற்றம், இனப்பெருக்கம், சுவாசித்தல், உறுத்துணர்வு, கழிவு நீக்கம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுடைய உயிரினங்களுடைய பொதுவான பண்புகள். அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த விஷயங்கள்லாம் சொன்னோம் இல்லைங்களா, அதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து வளர்ச்சி. ஸோ வளர்ச்சி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எல்லா உயிரினங்களும் நடக்கக்கூடிய ஒரு பொதுவான நிகழ்ச்சி தான் வளர்ச்சி. எல்லாருக்குமே தெரியும், இப்போ சாதாரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தை பிறந்த உடனே நடக்க ஆரம்பிச்சுதா இல்லை இல்லையா? ஸோ அது நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு 10 மாதங்கள் ஆகும். ஸோ 10 மாதம் கழிச்சு அது நடக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு கன்றுக்குட்டி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மறுநாள் 2வது நாள் நடந்து ஓட ஆரம்பிக்கும். அதே மாதிரி ஒரு சிறிய தாவரம் செடி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செடியை நட்டுட்டு வந்து ஒரு 10 நாள் இல்லை 20 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அது வளர்ந்துருக்கும். ஸோ அப்போ அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது எல்லா உயிரினங்களுக்கும் பொதுவான ஒரு நிகழ்வு, சரிங்களா? அந்த வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நடக்குது அப்படின்னு சொன்னால், இந்த வளர்ச்சி வந்து உயிரினங்களில் நடைபெறக்கூடிய வளர்ச்சி, ஒரு அகம் சார்ந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அகம் சார்ந்த வளர்ச்சி அப்படின்னு என்னென்னா இன்ட்ரின்சிக் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவோம். இன்ட்ரின்சிக்னா என்ன அப்படின்னு சொன்னாக்கா, இப்போ நம்ம உடம்புல நம்ம உடம்புக்கு வெளியே வளர்ச்சி நடக்காது. நம்ம அதே மாதிரி தான் தாவரங்கள்லையும் உடம்புக்கு வெளியே நடக்காது, உடலுக்கு உள்ளேயே நடக்கக்கூடிய வளர்ச்சிக்கு பேர் தான் அகம் சார்ந்த வளர்ச்சின்னு சொல்லுவோம். எப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம உடல்லையோ இல்லை தாவரங்களின் உடலில் பார்த்தீங்கன்னா செல்கள் இருக்கும். அந்த செல்கள் ஒரு செல் இரண்டாக உடையிறது, செல் பிரிதல் அப்படின்னு ஒரு நிகழ்வு கேள்விப்பட்டிருக்கீங்க இல்லையா? செல் பிரிதல் மூலயமா ஒரு செல் ரெண்டாகவும், 2, 4, 4, 8 பிரிந்து அதுக்கப்புறம் வளர்ச்சி அடைந்து பல செல்களுடைய பெரிய ஒரு தாவரங்கள் இல்லை உயிரினங்கள் உற்பத்தி ஆகிறது. இது வந்து வளர்ச்சியுடைய நிலை. ஸோ அப்போ இந்த வளர்ச்சி வந்து, அப்போ வளர்ச்சி நடக்குதுன்றது ஒரு தெரியுது உங்களுக்கு. அப்போ வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஸோ வளர்ச்சிங்கிறது வந்து சொன்னால், இப்போது தாவரங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தாவரங்களில் ஏற்படக்கூடிய வளர்ச்சி வந்து வரம்பற்ற வளர்ச்சி, வாழ்நாள் முழுக்கும் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் தாவரங்கள் எல்லாமே. ஆனால் விலங்குகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வரம்புடைய வளர்ச்சி கொண்டவை. ஏன்னா விலங்குடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சிக்கு மேலே வளர்ந்துட்ட உடனே அதோடைய வளர்ச்சி தடைபடும். இப்போ நம்மளே எடுத்துக்கிட்டோம்னு சொன்னாக்கா, நாம் வந்து இறக்குற வரைக்கும் வளர்ந்துக்கிட்டே இருக்குமா அப்படின்னு சொன்னால் இல்லை. ஒரு 20 வயசு 21 வயசு வந்த உடனே நம்மளுடைய வளர்ச்சி நின்று போயிடும். ஆனால் தாவரங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதனுடைய வாழ்நாள் முழுவதும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். தாவரங்கள் நடைபெறக்கூடிய வளர்ச்சி வரம்பற்ற வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வரம்பற்ற வளர்ச்சியில் வந்து தாவரங்கள் வந்துடும், அடுத்து வரம்புடைய வளர்ச்சியில் விலங்கினங்கள் வந்துடும், அதுக்கடுத்து உயிருள்ள பொருட்களுக்கும் உயிரற்ற பொருட்களுக்குரிய நடைபெறக்கூடிய வளர்ச்சி. இப்போ உயிருள்ள பொருட்கள்னாக்கா மனிதன், தாவரங்கள் எல்லாமே உயிருள்ளது. இது எல்லாத்துலேயும் வந்து அகம் சார்ந்த வளர்ச்சி நடக்கும்னு சொன்னலையா, அதே மாதிரி உயிரற்ற பொருட்களையும் வளர்ச்சி நடைபெறுகிறது. இங்கே ஒரு கேள்வி வரலாம் உங்களுக்கு, உயிரற்ற பொருட்கள் வளருமா அப்படின்றது. ஆமாம், வளருது. உயிரற்ற பொருட்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மலைகள், கற்பாலைகள், மணல் குன்றுகள், ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அது மேலே சின்ன சின்ன படிவுகள் படுகிறதுனால அதனுடைய வளர்ச்சி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு ஏற்படுது. ஸோ அப்படி நடக்கக்கூடிய இந்த உயிரற்ற பொருட்கள் மேலே நடைபெறக்கூடிய வளர்ச்சிக்கு பேர் வெளியார்ந்த வளர்ச்சி, அதாவது எக்ஸ்டிங்சிக் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டென்சிக் வளர்ச்சி வந்து எங்கே நடக்குது சொன்னால், உயிரற்ற பொருட்கள் மீது நடைபெறுகிறது. எங்கே? மலைகள், கற்பாறைகள், மணற்குன்றுகள். எப்படி? அதனுடைய கற்பாறைகள் மேல சிறு சிறு படிவுகள் படிகிறதுனால அதனுடைய வளர்ச்சி ஏற்படுகிறது. அடுத்தது செல் அமைப்பு. இந்த செல் அமைப்புங்கிறது ஒரு முக்கியமான ஒரு டாபிக். என்னென்னா செல் அமைப்பு பார்த்து சொன்னால், செல் அமைப்பை வச்சு தான் நம்ம உயிரினங்களே ரெண்டாக பிரிக்கிறோம். ஒரு முக்கியமான ஒரு என்னென்னா, இப்போ தொல் உட்கரு உயிர்கள், மெய் உட்கரு உயிர்கள் அல்லது உண்மை உட்கரு உயிர்கள் அப்படின்னு சொல்லி தாவரங்களையும் விலங்கினங்களையும் இல்லை உயிரினங்களை ரெண்டாக பிரிக்கிறோம். அது என்னது தொல் உட்கரு உயிர்கள் அப்படின்னாக்கா, இங்கிலீஷில் வந்து ப்ரோகேரியாட் அப்படின்னு சொல்லுவோம். என்ன ப்ரோகேரியாட் அப்படின்னு சொன்னாக்கா, அதாவது நியூக்ளியஸுக்கு முந்தைய நிலை, இல்லைன்னா நியூக்ளியஸினுடைய ஆரம்ப நிலை, அதில் இருக்கக்கூடிய இந்த உயிரினங்களுக்கு பேர் வந்துச்சுன்னாக்கா தொல் உட்கரு உயிரினங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. எதெல்லாம் வரும்னு சொன்னாக்கா, நாம் பாக்டீரியங்கள் பார்த்துருப்போம். பாக்டீரியங்கள், வைரஸ்கள், மைக்கோபிளாஸ்மா இல்லை சைனோ பாக்டீரியா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதில் முழுமையான ஒரு நியூக்ளியஸ் இருக்காது. அது என்ன முழுமையான நியூக்ளியஸ் அப்படின்னு சொன்னால், நியூக்ளியஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூக்ளியஸ், நியூக்ளியோலஸ், டிஎன்ஏ, நியூக்ளியார் என்வலப், இது எல்லாமே இருந்தால் தான் அது வந்து ஒரு முழுமையான நியூக்ளியஸ். ஸோ அந்த மாதிரி இருந்தாக்கா அது உண்மையான உட்கரு கொண்ட உயிரினங்கள் சொல்லுவோம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் வெறும் டிஎன்ஏ மெட்டீரியல், அதாவது ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎன்ஏ மட்டும் இருந்ததுன்னு சொன்னாக்கா அதை வந்து என்னன்னு சொல்லுவோம்னா தொன்மை உட்கரு, இங்கிலீஷில் ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த ப்ரோகேரியாட்டுக்கும் யூகேரியாட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ப்ரோகேரியாட்டுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா உண்மையான நியூக்ளியஸ் இருக்காது, அதோடைய நியூக்ளியஸுக்கு என்ன பேருனா இன்சிபியன்ட் நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது டிஎன்ஏ, நியூக்ளியார் மெட்டீரியல் டிஎன்ஏ மட்டும் இருக்கும், சரிங்களா? ஆனால் உண்மை உட்கரு யூகேரியாட்டுகள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, யூகேரியாட்டுகளில் உண்மையான உட்கரு இருக்கும். எல்லா நியூக்ளியர் பொருட்களும் இருக்கக்கூடியது உண்மையான உட்கரு கொண்டவை. இது மட்டும் இல்லாமல் அந்த
செல்லுக்குள்ள பார்த்து சொன்னா தொல் உட்கயிறு கொண்ட உயிரினங்களை பார்த்து சொன்னா செல் நுண்ணுறுப்புகள் என்னென்ன செல் நுண்ணுறுப்புகள் சைட்டோபிளாசம் மைட்டோகாண்ட்ரியா ரிபோசோம் லைசோசோம் இது எதுவுமே எங்கே இருக்காதுன்னா தொல் உட்கரு உயிரினங்கள் அதாவது புரோகாரியோட்களில் இருக்காது ஆனால் மெய் உட்கரு உயிரினங்களில் இது எல்லாமே இருக்கும் மைட்டோகாண்ட்ரியா சைட்டோபிளாசம் கோல்கை பாடிகள் ரிபோசோம்கள் லைசோசோம்கள் இது எல்லாமே வந்து எங்கே இருக்கும்னு சொன்னால் உண்மை உட்கரு கொண்ட உயிரினங்களில் இருக்கும் சரிங்களா அடுத்து இனப்பெருக்கம் இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எல்லா உயிரினங்களும் நடைபெறக்கூடிய ஒரு அடிப்படையான நிகழ்வு ஏன்னா இனப்பெருக்கம்ங்கிறது கண்டிப்பாக தாவரமாக இருந்தாலும் சரி இல்லை விலங்கினமாக இருந்தாலும் சரி ஒரு சந்ததியை உருவாக்க வேண்டும் என்றால் அங்கே இனப்பெருக்கம் அப்படிங்கிற ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நடந்திருக்கும் ஸோ இனப்பெருக்கத்தினால்தான் அதோடைய சந்ததிகளை உருவாக்க முடியும் ஸோ அப்போ இனப்பெருக்கத்தை நாம் ரெண்டு வகையாக பிரிக்கலாம் எப்படி இனப்பெருக்கம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாலிலா இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் பாலிலா இனப்பெருக்கம் பற்றி சொன்னாக்கா பால் அதாவது பால் பொருட்கள் எதுவும் இணையாமல் கேமேட்டுகளின் இணைவு இல்லாமல் அது உருவாகக்கூடியது பாலிலா இனப்பெருக்கம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த பாலிலா இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கெல்லாம் நடக்கும்னு சொன்னால் கீழ்நிலை தாவரங்கள் அதாவது ஆல்காக்கள் பிரியோஃபைட்டுகள் பாக்டீரியங்கள் இதிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலிலா இனப்பெருக்கம் நடைபெறுது ஸோ அந்த பாலிலா இனப்பெருக்கம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கு ஒரு சில வகைகள் கொடுத்துருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல்ல கொனீடியங்கள் உற்பத்தி ஆகுதல் அதாவது பூஞ்சைகளில் பார்த்துருப்பீங்க கொனீடியாக்கள் அப்படின்னு ஒன்று உருவாகுது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ அது பூஞ்சைகளில் கொனீடியாக்கள் உற்பத்தி ஆகுதல் அதுக்கு எடுத்துக்காட்டு ஆஸ்பர்ஜில்லஸ் அதுக்கடுத்து மொட்டு விடுதல் மொட்டு விடுதல் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹைட்ரா மற்றும் ஹீஸ்ட் போன்ற தாவரங்களில் இந்த மொட்டு விடுதல் காணப்படுகிறது அதுக்கடுத்து இருப்பிழ உறுதல் அதாவது பைனரிஃபிகேஷன் பைனரிஃபிகேஷன் நம்ம எங்கே படிச்சிருக்கோம் பாக்டீரியாக்கள் மற்றும் அமீபா இந்த பாக்டீரியாக்கள்லேயும் அமீபாவிலும் இருப்பிழ உறுதல் மூலமாக அதுலேயே இனப்பெருக்கம் நடைபெறுகிறது அதுக்கு அடுத்ததாக துண்டாதல் துண்டாதல் வந்து பார்த்தீங்கனாக்கா பொதுவாக ஆல்காக்களில் இப்போது ஸ்பைரோகேரா அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்பைரோகேரா ஆல்கா பார்த்துருப்பீங்க அந்த ஸ்பைரோகேரா பார்த்தீங்கன்னா அதோடைய இனப்பெருக்கம் துண்டாதல் முறைகளில் நடைபெறுகிறது அதுக்கடுத்து புரோட்டோனிமாக்கள் உற்பத்தி ஆதல் புரோட்டோனிமாக்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பிரேஃபைட் தாவரங்கள் அதாவது மாஸ் தாவரங்கள் என்று சொல்லக்கூடிய பிரேஃபைட் தாவரங்களில் தான் வந்து அளவுக்கு அதிகமாக நடைபெறுகிறது அதுக்கடுத்து மீள் உருவாக்கம் அதாவது மீள் உருவாக்கம் அப்படின்னு சொன்னாக்கா பிளனேரியா அப்படிங்கிற ஒரு தாவரத்தில் இந்த மீள் உருவாக்கம் நடைபெறுகிறது இது எல்லாமே வந்து பாலிலா இனப்பெருக்கத்துக்கான எடுத்துக்காட்டுகள் பாலினப்பெருக்கம் பார்த்து சொன்னாக்கா உயர்ந்த தாவரங்கள் அதாவது உயர்நிலை தாவரங்களில் நடைபெறக்கூடியது இந்த பாலினப்பெருக்கம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால் இணைவு ரெண்டு கேமேட்டுகள் இணைவதன் மூலமாக ஒரு புதிதாக சந்ததி உற்பத்தி ஆகுது அதாவது பாலினப்பெருக்கம் மறு கூட்டிணைவின் வாயிலாக வேறுபாடுகளை கொண்ட சந்ததிகளில் கொண்டு வருவது இதுதான் வந்து பாலினப்பெருக்கம் இந்த பாலினப்பெருக்கம் வந்து உயர் தாவரங்களில் நடைபெறக்கூடிய ஒன்று இது இல்லாமல் ஒரு சில இதில் இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா வேலைக்கார தேனீக்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா தேனீக்கள் வேலைக்கார தேனி அந்த தேனீக்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா என்ன இனப்பெருக்கமே நடக்காது இனப்பெருக்கம் செய்யாது அதோடைய வேலை என்னென்னா தேனியை கலெக்ட் பண்ணி வைக்கிறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா கழுதையில் கோவேறு கழுதை கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த கோவேறு கழுதை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மூல்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க இந்த கோவேறு கழுதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மலட்டு இனம் அதுவும் வந்து தன்னுடைய இனத்தை இனப்பெருக்கம் செய்யக்கூடிய தன்மை அற்ற ஒன்று அடுத்து தூண்டல் துலங்கல் அது என்ன தூண்டல் துலங்கல் தூண்டல் துலங்கல்னால் ஒன்றும் இல்லை சிம்பிளாக இப்போ வந்து நம்ம நடந்து போய்கிட்டே இருக்கோம் நம்ம மேலே ஏதோ ஒன்று சுருக்குன்னு வந்து கடிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கு ரியாக்ட் பண்ணுவோம் இல்லையா நாம் அதுதான் இப்போ நம்மளை வந்து அந்த எறும்போ இல்லை கொசுவோ கடிக்கிறது அது தூண்டல் அதுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணுறோம் பார்த்திங்களா அதுதான் துலங்கல் அதே மாதிரி தான் சேம் இந்த உயிரினங்கள் அனைத்து உயிரினங்கள்லையும் எல்லா இடத்துலையும் வந்து நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு நம்மளுடைய உடல் கொடுக்கக்கூடிய துலங்கல் அதாவது ரியாக்ஷன் அதுதான் துலங்கள்னு சொல்லுவோம் ஸோ வெளியிலிருந்து நம்ம மேலே படக்கூடிய ஒரு ரியாக்ஷன் பேர் தூண்டல் அதுக்கு நாம் ரியாக்ட் பண்ணுறது துலங்கல் அப்படின்னு சொல்லுவோம் அதுதான் இயற்பியல் வேதியியல் மற்றும் உயிரியல் சார்ந்த தூண்டல்களுக்கு தகுந்த துலங்கல்களை உயிரினங்கள் கண்டிப்பாக வெளிப்படுத்தும் சரிங்களா ஸோ அப்போ இது எப்படி ஆகும் சொன்னால் இந்த விலங்கினங்கள் வந்து அதுக்கு உணர்வு உறுப்புகள் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நமக்கு வந்து உணர்வு உறுப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அந்த உணர்வு உறுப்புகள் வந்து நாம் அந்த துலங்களை ஏற்படுத்துகிறது இதற்கு என்னென்னு சொல்லுவோம்னா உணர்வு நிலை சென்சரி அப்படின்னு சொல்லுவோம் இந்த சென்சரிங்கிறது நமக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு உணர்வு நிலை சரிங்களா இதில் நம்ம பார்த்தோம் முன்னாடியே இப்போ வந்து சூரிய ஒளியை நோக்கி நமக்கு சூரியகாந்தி செடி சாயறது
அதுக்கப்புறமா தொட்டாச்சி நீங்கி தாவரம், நம்ம தொட்ட உடனே அது சுருங்கி கொள்வது. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு. இப்போ தொட்டாச்சிலிங்கி செடியை நம்ம போய் தொடுறோம், அது தொட்ட உடனே அது என்ன ஆகுது, அதோட இலைகளை மூடிக்கொண்டு சுருங்கி கொள்கிறது. ஸோ அப்போ என்ன அங்கே நடக்குதுன்னு சொன்னாக்கா, நம்ம தொடுறது தூண்டல், அது சுருங்கி கொள்வது துளங்கள். இது ரெண்டும் வந்து ஒரு தூண்டல் துளங்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. ஸோ இந்த தூண்டலுக்கு ஏற்ற துளங்கள் நடைபெறக்கூடிய நிகழ்வுக்கு பேர் தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா உருத்து உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. உருத்து உணர்வு என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். என்னென்னா தூண்டலுக்கு ஏற்ப துளங்கள் நடைபெறுவது, உருத்து உணர்வு. அடுத்து சமநிலை பேணுதல். சமநிலை பேணுதல் அப்படின்னா சுற்றுச்சூழலுக்கு ஏற்ப உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வதுடன் சீரான உடல்நிலையை பாதுகாத்துக் கொள்வதுதான் சமநிலை பேணுதல். அதாவது நம்ம சுற்றி இருக்கக்கூடிய சுற்றுச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி உயிரினங்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக்கிறது, அதுதான் சமநிலை பேணுதல் என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று சிதை மாற்றம். அது என்ன வளர் மாற்றம், அது என்ன சிதை மாற்றம் அப்படின்னு சொன்னால், இங்கிலீஷில் வந்து மெட்டபாலிசம் கெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. மெட்டபாலிசத்தில் வந்து பார்த்திங்க சொன்னாக்கா வளர் மாற்றம் அப்படின்னு சொன்னால், அதாவது வேதி வினைகளை பயன்படுத்தி அதிக தேவையான எனர்ஜியை கிரியேட் பண்ணுறது, உற்பத்தி பண்ணுறது வளர் மாற்றம். சிதைவு மாற்றம்னா நமக்கு இருக்கக்கூடிய எனர்ஜியை செதைச்சி தேவையான பொருட்களை உற்பத்தி செஞ்சு கழிவாக வெளியே போகிறது சிதைவு மாற்றம். ஸோ அப்போ உயிருள்ள செல்களில் வந்து அனைத்து வேதி வினைகளிலுமே வந்து பார்த்திங்க சொன்னாக்கா வளர்ச்சிதை மாற்றங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ அப்போ அந்த வளர்ச்சிதை மாற்றங்களை பேஸ் பண்ணி அந்த வளர்ச்சிதை மாற்றத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வளர் மாற்றம், இன்னொன்று சிதைவு மாற்றம். இந்த வளர் மாற்றமும் சிதைவு மாற்றமும் வந்து ஒரு நமக்கு வித்தியாசப்படுத்தி கொடுத்துருக்காங்க, வளர் மாற்றத்துக்கும் சிதைவு மாற்றத்துக்கும் இடையே உள்ள வேறுபாடுகள். இப்போ வளர் மாற்றங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா ஒரு கிரியேட்டிங் ஆக்டிவிட்டி சொன்னோம் இல்லையா, அதாவது கட்டமைப்பு வினைகள் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த வேறுபாடுகளில் கொடுத்துருப்பாங்க. வளர் மாற்றம் என்பது புரோட்டோபிளாசத்தினுடைய ஒரு கட்டமைப்பு வினைகள், ஆனால் சிதைவு மாற்றம் வந்து ஒரு சிதைவூட்டும் வினை. வளர் மாற்றத்தில் சிறு சிறு மூலக்கூறுகள் இணைந்து பெரிய மூலக்கூறு உற்பத்தி ஆகும், சின்ன சின்ன மூலக்கூறுலாம் ஒன்றா சேர்ந்து ஒரு பெரிய மூலக்கூறு உற்பத்தி ஆகும். ஆனால் சிதைவு மாற்றத்தில் பெரிய மூலக்கூறுகள் சிதைவடைந்து சிறு சிறு மூலக்கூறுகளாக உடைக்கப்படும், சரிங்களா. அதுக்கு அடுத்து வேதியியல் ஆற்றல் உருவாக்கப்பட்டு சேமிக்கப்படும். வளர் மாற்றத்தில் வேதி ஆற்றல் உற்பத்தி செஞ்சு அது சேமிக்கப்படும், ஆனால் சிதைவு மாற்றத்தில் சேமிக்கப்பட்ட வேதி ஆற்றல் சிதைக்கப்படும், அது பயன்படுத்தப்படும். வளர் மாற்றத்துக்கு எடுத்துக்காட்டு வந்து அமினோ அமிலங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து புரோட்டீன் ஃபார்ம் ஆகுது இல்லைங்களா, பல அமினோ அமிலங்கள் ஒன்றா சேர்ந்து புரோட்டீன் உற்பத்தி ஆகுது வந்து ஒரு வளர் மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டு. அதே சிதைவு மாற்றத்துக்கான எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மூலக்கூறு நீராகவும் கார்பன் டை ஆக்சைடும் உடையக்கூடியது. குளுக்கோஸ் வந்து பெரிய மூலக்கூறு, அதிலிருந்து உடஞ்சி நீரும் அதுக்கப்புறமா கார்பன் டை ஆக்சைடும் உற்பத்தி ஆகிறது வந்து ஒரு சிதைவு மாற்றம். அடுத்து நாம் பார்க்க போகிறது உயிரினங்களுடைய அமைப்பு முறையினுடைய படிநிலைகளின் ஒருங்கமைப்பு. அதாவது உயிரினங்கள் ஒரு அணு, சின்ன அணுவிலிருந்து ஒரு பெரிய பயோஸ்பியர் வரைக்கும் எப்படி எவால்வ் ஆகுது, அதாவது பரிணாமம் எப்படி நடக்குது, ஒரு வளர்ச்சி எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லு. ஸோ எது ஒரு பொருளுக்கும், இப்போ நாம் சாதாரணமாக ஒரு துகள் ஒரு அணு இருக்குதுன்னா அந்த அணுவிலிருந்தால் எல்லாமே பெரிய ஒரு பொருள் உற்பத்தி ஆகுது. ஸோ அப்போ அணுக்கள் தான் எல்லாத்துக்கும் பேஸ், ஸோ அடிமானம் அப்படின்னு சொன்னாக்கா அணுக்கள் எல்லாத்துலேயுமே. இப்போ நம்ம இயற்பியல் வேதியியல் அதில் எடுத்துட்டாலும் அணுக்கள் வரும், அந்த அணுக்கள் இருந்தால் மூலக்கூறுகள், அதே மாதிரி தான் நம்ம இங்கே உயிரியல் வரும்போதும் அணுக்கள் தான் முதன்மை எல்லாத்துக்கும். ஸோ அணுக்கள்லேருந்து என்ன உற்பத்தி ஆகுன்னா மூலக்கூறுகள் உற்பத்தி ஆகும். இந்த மூலக்கூறுகள்லேருந்து அணுக்கள் பல அணுக்கள் ஒன்றாக சேர்ந்து மூலக்கூறுகளை உற்பத்தி பண்ணும், பல மூலக்கூறுகள் ஒன்றா சேர்ந்து அடுத்த லெவலான நுண்ணுயிர்களை உற்பத்தி பண்ணும், பல நுண்ணுயிர்கள் ஒன்றாக சேர்ந்து உயிருள்ள செல்கள் செல். ஸோ அப்போ செல்கள் அந்த செல்கள்லேருந்து அடுத்த நிலை பல செல்கள் ஒன்றாக சேர்ந்து திசுக்களை உற்பத்தி பண்ணும், இந்த திசுக்கள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உறுப்புகளை உற்பத்தி பண்ணும், உறுப்புகள் அனைத்தும் ஒன்றாக சேர்ந்து உறுப்பு மண்டலம் உருவாகும், இந்த உறுப்பு மண்டலம் பல உறுப்பு மண்டலங்கள் ஒன்றாக இணைந்து ஒரு தனி உயிரினம் தனி உயிரினம். ஸோ நாம் ஒரு தனி உயிரினம். அப்போ தனி உயிரினங்கள் பல தனி உயிரினங்கள், இப்போ நான் ஒரு தனி உயிரினம், நீங்கள் ஒரு தனி உயிரினம், நீங்கள் ஒரு தனி உயிரினம், எல்லாம் பல உயிரினங்கள் ஒன்றா சேர்ந்து என்ன ஆகும் சொன்னால் உயிரினத் தொகை, அந்த உயிரினத் தொகை பல உயிரினத் தொகைகள். ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் ஒரு உயிரினத் தொகை, அங்கே இருக்கக்கூடிய ஒரு 10 பேர் ஒரு உயிரினத் தொகை, இந்த உயிரினத் தொகைகள் பல ஒன்றாக சேர்ந்து உயிரின குழுமம், இந்த உயிரின குழுமங்கள் பல உயிரின குழுமங்கள், அதாவது ஒரு ஒரு ஊர் இந்த ஊர் அடுத்த ஊர் அப்படின்னு சொல்லக்கூடியது உயிரின குழுமம், அந்த உயிரின குழுமங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூழ்நிலை மண்டலம் சூழ்நிலை மண்டலமாக உற்பத்தி ஆகும், பல சூழ்நிலை மண்டலங்கள் ஒன்றாக சேர்ந்து தான் கடைசியாக நமக்கு வரக்கூடிய உயிரி தொகை. அப்போ நமக்கு வந்து எங்கே ஆரம்பிக்குது நம்மளுடைய உயிரினுடைய அமைப்பு எங்கே ஆரம்பிக்குதுன்னு சொன்னாக்கா அணுக்கள் ஒரு சிறிய
சிறிய ஒரு இதுதான் அணு. அந்த அணுவிலிருந்து நம்ம பெரிய அளவிலான உயிரி தொகை வரைக்கும் இருக்கக்கூடியதான் நம்முடைய உயிரினுடைய படிநிலைகள். கீழ்நிலையிலிருந்து மேல்நிலை வரைக்கும், சிறிய அமைப்பிலிருந்து அணுக்கள் ஆரம்பித்து உயிரி தொகை வரைக்கும் நம்முடைய அமைப்பு இருக்கிறது. இந்த அமைப்பு வந்து ரொம்ப முக்கியமானது. எப்படி இப்படியும் கேட்பாங்க, மேல் நோக்கி ஏறு வரிசையில் அமைப்பை கூறுன்னு கேட்கலாம், இல்லைனாக்கா கீழ் நோக்கிய இறங்கு வரிசையில் அதனுடைய அமைப்பை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பார்த்துக்கோங்க, இந்த சார்ட் வந்து கொஞ்சம் முக்கியமானது. அடுத்து இந்த அதாவது தாவரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த விலங்குகள் தாவரங்கள் இது இல்லாமல் இப்போ நாம் பார்த்திங்கன்னா வளர்ச்சிதை மாற்றம், அதாவது வளர்ச்சி சிதைவு இது எல்லாமே பார்த்தோம். இது இல்லாமல் நம்ம ஒரு சில பார்த்திங்கன்னா உணவு ஊட்டம், கழிவு நீக்கம், சுவாசித்தல் இது எல்லாமே தாவரத்துக்குள்ளே நடக்குது. ஸோ தாவரங்கள் விலங்கினங்கள் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த நிகழ்வுகள், அனைத்து நிகழ்வுகளும் கழிவு நீக்கம், சுவாசித்தல், உணவு ஊட்டம், வளர்ச்சி, இனப்பெருக்கம் இது எல்லா நிகழ்வும் கண்டிப்பாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அப்போ எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று பிணைந்த நிகழ்வுகள், இது எல்லாம் நடந்தால் தான் அந்த உயிரினங்கள் வாழ முடியும். அப்படி இருக்கும்போது தாவரத்தின் செல்களை வந்து நாம் தெளிவாக பார்க்க முடியும். அப்போ செல்லுக்குள்ள சைட்டோபிளாசத்தை இயக்கத்தை காண முடியும். அப்படின்னாக்கா செல்லுக்குள்ளே சைட்டோபிளாசம் நகருதா? ஆமாம், சைட்டோபிளாசம் வந்து செல்லுக்குள் நகர்கிறது. இந்த சைட்டோபிளாசத்தின் இயக்கத்திற்கு பேர் சைட்டோபிளாச நகர்வு அல்லது சைக்ளோசிஸ் என்று பெயர். சைட்டோபிளாச நகர்வுக்கு என்னென்ன பேர்? சைட்டோபிளாச நகர்வு தமிழில், இங்கிலீஷில் சைக்ளோசிஸ். இந்த சைக்ளோசிஸ் அப்படிங்கிற வார்த்தையும் ஒரு முக்கியமான வார்த்தை. ஒரு மார்க் கேள்வியும் கேட்பாங்க, இரண்டு மார்க் கேள்வியும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிற தலைப்பு வைரஸ்கள். வைரஸ்கள்னாக்கா என்னென்னாக்கா வைரஸ்கள் வந்து உங்களுக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கேள்விப்பட்டிருப்பீங்க, செய்தித்தாள்கள்லாம் நிறைய படிச்சிருப்பீங்க, டிவிலையும் நிறைய பார்த்துருப்பீங்க. என்ன வைரஸ் ஓடிக்கிட்டு இருக்கு? கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பூமியை அச்சுறுத்திக்கக்கூடிய மிகப்பெரிய வைரஸாக வளர்ந்துருக்கு. இந்த கொரோனா வைரஸை பற்றி ஆராய்ச்சிகள் போய்கிட்டே தான் இருக்குது. ஆனாலும் இன்னும் அந்த கொரோனா வைரஸுக்கான எந்த ட்ரீட்மெண்ட்டும் எதுவுமே கண்டுபிடிக்க முடியல. ஏன்? கொரோனா வைரஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு வந்து ஒரு அந்த வைரஸுடைய பேரே என்ன தெரியுமா? பயாலஜிக்கல் பசில் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அப்படின்னா தமிழில் உயிரியல் புதிர். ஏன் அந்த உயிரியல் புதிர் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா சயின்டிஸ்ட்டுங்களால் அதோடைய நேச்சுரல் ஆக்டிவிட்டியை கண்டுபிடிக்க முடியலை. ஏன்னா அதுக்கு ரெண்டு வகையான தன்மை இருக்குது. என்ன ரெண்டு வகையான தன்மை? உயிருள்ள தன்மையும் இருக்குது, உயிரற்ற தன்மையும் இருக்குது. ஒரு உயிரினம் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம இருக்கோம், நான் இருக்கேன், நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு சொன்னாக்கா நாம் ஒன்று உயிரோடு இருப்போம், இல்லைனா உயிர் இல்லாமல் இருப்போம். சரிங்களா? உயிரோடு இருந்தால் உயிரினம், உயிர் இல்லைனாக்கா டெட் பாடி, அவ்வளோதான். ஆனால் வைரஸ்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு கண்டிஷனுமே இருக்கும், உயிருள்ள நிலையும் இருக்கும், உயிரற்ற நிலையும் இருக்கும். இப்போ பார்த்திங்க சொன்னாக்கா அதை பின்னாடி பார்க்க போகிறோம், உயிருள்ள பண்பு என்ன, உயிரற்ற பண்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க முதல்ல. இப்போ வந்து சாதாரணமாக இப்போ ஒரு வைரஸ் என்னை வந்து தாக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது தானாக வந்து தாக்காது, ஏதாவது ஒரு ஓம்புயிர் மூலியமாக தான் வரும். அதை கடத்தக்கூடிய ஒரு ஓம்புயிர், ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம். அந்த பாக்டீரியாவுக்குள்ளே இருக்கிற வரைக்கும் தான் அந்த வைரஸ் உயிரோடு இருக்கும். அந்த பாக்டீரியா செத்து போச்சு அப்படின்னு சொன்னால், அந்த பாக்டீரியா விட்டு வெளியே வந்துருச்சு அந்த வைரஸ் அப்படின்னு சொன்னால், அது உயிரற்ற நிலைக்கு போயிடும். அதாவது ஒரு கிறிஸ்டலைஸ்டு ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவோம், படிக நிலை, அந்த படிக நிலைக்கு போயிடும். ஸோ அப்போ நீங்கள் அந்த எடுத்து டெஸ்ட் பண்ணால் கூட அதோடைய எந்த ஒரு எஃபெக்ட்டுமே தெரியாது. அதே மாதிரி தான் அது உயிருக்குள்ளே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதோடைய ஆக்டிவிட்டீஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இதை நாங்கள் அதை பயாலஜிக்கல் பசில்னு நாம் சொல்கிறோம். ஸோ அதனால தான் வந்து நம்ம நிறைய வைரஸ்கள், நமக்கு கொரோனா வைரஸ் மட்டும் இல்லை, இப்போ இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் ஹெச்ஐவி வைரஸ், H1N1, எபோலா வைரஸ், இந்த மாதிரி சார்ஸ் வைரஸ், இந்த மாதிரி நிறைய வைரஸ்கள் பார்த்திங்க சொன்னாக்கா இன்றளவில் ஹெச்ஐவி வைரஸுக்கு வந்து இன்னமும் மருந்து இல்லை. அதாவது வந்து பார்த்திங்க சொன்னாக்கா அது வந்து ஒன்லி கட்டுப்படுத்துகிற மாதிரி தான் இருக்க தவிர சுத்தமாக அந்த நோயை குணப்படுத்த முடியாது. அதனால தான் வந்து இந்த வைரஸ் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, உயிரியலின் புதிர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த வைரஸ்களை பற்றி நாம் பார்க்க போகிறோம். ஸோ வைரஸ் அப்படின்ற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு சொன்னாக்கா வைரஸ்கிற லத்தின் மொழி சொல் வைரஸ் அப்படிங்கிறது, அந்த சொல்லுக்கு நச்சு என்று பொருள். வைரஸ் என்ற லத்தின் மொழி சொல்லின் பொருள் நச்சு. ஸோ இந்த நச்சு பொருள் எப்படி இருக்கும் சொன்னாக்கா செல்லுக்குள் மட்டுமே வாழக்கூடிய மிகவும் நுண்மையான நிலைமாறா ஒட்டுண்ணி, நிலைமாறாத ஒட்டுண்ணி. அது வந்து செல்லுக்குள்ளே இருக்கும்போது மட்டும்தான் அது உயிரோடு இருக்கும். செல்லுக்கு விட்டு வெளியே வந்தாக்கா அது உயிரற்ற ஒரு பொருளாக இருக்கும். அந்த வைரஸினுடைய அமைப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த வைரஸ் கூட ஒரு முழுமையான அமைப்பாக எப்படி இருக்கும்னு சொன்னாக்கா வைரஸில் என்னென்ன பகுதிகள் இருக்குன்னா ரெண்டே ரெண்டு மட்டும்தான் இருக்கும். ஒன்று நியூக்ளியார் மெட்டீரியல் அப்படின்னு சொன்னக்கூடிய மரபு பொருள். மரபு பொருள் அது டிஎன்ஏவாக இருக்கலாம், இல்லை ஆர்என்ஏவாக இருக்கலாம். அந்த உட்கரு அமிலம், உட்கரு அமிலம் ஒன்று இருக்கும். அந்த உட்கரு அமிலத்தை சூழ்ந்து ஒரு புரத உரை இருக்கும். இது ரெண்டு மட்டும் கொண்டது தான் இந்த ஒரு வைரஸ். ஸோ மீதி வேறு எதுவும் அதில் இருக்காது. வைரஸ்களில்
டிஎன்ஏ இருக்கலாம், ஆர்என்ஏ இருக்கலாம், இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு வைரஸில் இருக்கும். டிஎன்ஏ இருந்துச்சுன்னா டிஎன்ஏ வைரஸ் சொல்லுவோம், ஆர்என்ஏ இருந்துச்சுன்னா ஆர்என்ஏ வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த வைரஸ்களை பற்றி படிக்கக்கூடிய படிப்புக்கு பேர் வைரஸ் இயல், அதாவது வைரலஜி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. இந்த வைரலஜி அப்படிங்கிறதும் ஒரு ஒன் மார்க் குவஸ்டின். வைரலஜி என்றால் என்ன அப்படின்னாக்கா வைரஸ்களை பற்றி படிக்கும் படிப்பு. முத முதல்ல பார்த்திங்க சொன்னால், அமெரிக்க விஞ்ஞானியான டிமிட்ரி ஐவனோஸ்கி அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் பார்த்திங்க சொன்னாக்கா புகையிலை மொசைக் வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டிஎம்இ, டொபாக்கோ மொசைக் வைரஸ், இந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் என்ன படிகப்படுத்தினார், அதை வந்து எடுத்து வைரஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதை படிகப்படுத்தினார். இதுக்காக வந்து இவருக்கு 1946 நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, வைரஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னாக்கா அந்த வைரஸினுடைய கண்டுபிடிப்புகளை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வைரஸ் இயலின் மயில் கற்கள் அப்படின்னு ஒரு சில பாயிண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோம். வைரஸே எப்படி கண்டுபிடிச்சாங்க அப்படின்றதுக்கான வைரஸின் மயில் கற்கள். ஸோ ஃபஸ்ட்டு 1796 முதன் முதலாக பெரிய அம்மைக்கு தடுப்பூசி எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் கண்டுபிடிச்சார். கேள்விப்பட்டிருப்பீங்க, எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான் தடுப்பூசியை முதன் முதலாக கண்டுபிடிச்சார். அதுக்கு முன்னாடிலாம் வந்து தடுப்பூசி கிடையாது, இவர் தான் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிச்சவர். அதுக்கடுத்து 1886 அடால்ஃப் மேயர் என்கிற ஒரு சயின்டிஸ்ட் புகையிலை மொசைக் வைரஸில் தொற்றுத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய அந்த இலை சாட்டினை எடுத்து அதிலிருந்து வைரஸை கண்டறிந்திருக்கார். ஸோ அது வந்து அடால்ஃப் மேயர் முதன் முதல்ல அந்த டொபாக்கோ மொசைக் வைரஸை கண்டுபிடிச்சவர். அதுக்கடுத்து டிமிட்ரி ஐவனோஸ்கி பாக்டீரியங்களை விட வைரஸ்கள் மிகவும் சிறியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. வைரஸ்கள் வந்து பாக்டீரியங்களோட மிகவும் சிறியது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதுக்கடுத்து 1898 பேஜரிங்க் அப்படிங்கிற ஒரு அறிவியல் அறிஞர் புகையிலையில் இருக்கக்கூடிய அந்த காரணிகளுக்கு வந்து தொற்றும் தன்மை வாய்ந்த உயிருள்ள திரவம் அப்படின்னு வைரஸை சொல்லியிருக்காரு. அதாவது காண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடம் அப்படின்னு இங்கிலீஷில் பேர், காண்டாஜியம் வைவம் ஃப்ளூயிடத்துக்கு தொற்றும் தன்மை உள்ள திரவம் அப்படின்னு சொன்னவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் பேஜரிங் அப்படிங்கிற சயின்டிஸ்ட். சரிங்களா, அடுத்து டபிள்யூஎம் ஸ்டான்லி, இந்த வைரஸ்களை படிகப்படுத்தியவர் இவர் தான், வைரஸ்களை படிகப்படுத்தி கொடுத்தவர் டபிள்யூஎம் ஸ்டான்லி. லூக் மாண்டேக்னர் மற்றும் ராபர்ட் கேலோ அப்படிங்கிறவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஹெச்ஐவி வைரஸை வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ அப்போ இது எல்லாமே வந்து வைரஸ்களை கண்டுபிடிக்கிறதுக்கான மைல் கற்கள் இது எல்லாமே. அதுக்கடுத்து வைரஸ்களினுடைய அளவும் வடிவமும், வைரஸ்கள் வந்து அளவு எப்படி இருக்கும் அதோடைய வடிவம் எப்படி இருக்குங்கிறத இங்கே பார்க்கலாம். வைரஸ்களின் அளவும் வடிவமும், வைரஸ்கள் வந்து மிகவும் நுண்ணிய துகள்கள். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் வைரஸ்கள் வந்து பாக்டீரியாவை விட மிக சிறியவை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பாக்டீரியாவுடைய அளவு என்ன, பாக்டீரியாவுடைய அளவு வந்து மைக்ரோமீட்டரில் அளக்கிறோம், அதாவது 10^-3 1000 மடங்கு சிறியது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அதை விட சிறியது வைரஸ்கள். இந்த வைரஸ்களை அளக்கக்கூடிய அளவுக்கு பேர் நானோமீட்டர். நானோமீட்டர்னால் எவ்வளோ, 10^-9 கிட்டத்தட்ட 9 டைம்ஸ் சின்னது, பாக்டீரியாவுடைய 6 டைம்ஸ் மிகவும் சின்னது. ஸோ அதனால் இதை வந்து நாம் கண்களால் கண்டிப்பாக பார்க்க முடியாது. எதன் மூலம் பார்க்கலான்னா எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அது மூலமாக பார்க்கலாம். சரிங்களா, இந்த வைரஸ்களினுடைய அளவு வந்து பார்த்திங்கன்னா 20 நானோமீட்டர் முதல் 300 நானோமீட்டர் அளவுடைய விட்டம் கொண்ட வைரஸ்களாக இருக்கும். பொதுவாக பாக்டீரியா ஃபேஜ்களினுடைய அளவு 10 நானோமீட்டர் முதல் 100 நானோமீட்டர் அளவு கொண்டதாக இருக்கிறது. அதுக்கு அடுத்தபடியாக டிஎம்இ வைரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய புகையிலை மொசைக் வைரஸ், இது 300×20 நானோமீட்டர் அளவு கொண்ட ஒரு வைரஸ் ஆகும்.